ஹாய் பா, எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம செரின் வீட்டு சாப்பாடில் ஒரு டின்னர் இல்லைன்னா பிரேக்ஃபாஸ்ட் ரெண்டுக்கும் பொருத்தமான ஒரு ரெசிபி தான் பண்ண போகிறோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா சப்பாத்தி. நம்ம சப்பாத்தி எப்போவுமே ரெகுலராக பண்ணிகிட்டு இருக்கிறது தான். நம்ம அப்போ யோசிப்போம், என்னடா எப்பயுமே ஒரே மாதிரி சப்பாத்தி பண்ணுறோமே, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணலாம் அப்படின்னு யோசிப்போம் இல்லையா? அந்த மாதிரி டைமில் இன்றைக்கி நம்ம பண்ண போகிற சப்பாத்தி நீங்கள் பண்ணலாம். ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு விதமான சப்பாத்தி, அப்புறம் சப்பாத்திக்கு சைடிஸ் எல்லாம் நம்ம நிறைய போட்டிருக்கோம், நிறைய செக் பண்ணி பாருங்க அதையுமேவும். இன்றைக்கி நம்ம பண்ண போகிற சப்பாத்தி பார்த்திங்கன்னா ஆனியன் சப்பாத்தி பண்ண போகிறோம். ரொம்ப காரசாரமாகவும் அதே சமயம் டிஃப்ரெண்ட்டான ஒரு டேஸ்ட்லையும் இருக்கக்கூடிய சப்பாத்தியும். அதே போல் அதுக்கு சைடிஸாக ரொம்ப பெரிய ரெசிபிலாம் கிடையாது, ரொம்ப சிம்பிளான ஒரு ரெசிபி. முட்டை பொடி மாசும் பண்ண போகிறோம். ரெண்டுக்குமே அருமையான ஒரு பொருத்தமான ஒரு காம்பினேஷனாக இருக்கும். வாங்க ஃபஸ்ட்டு சப்பாத்திக்கு மாவு பிசைஞ்சு வச்சிடலாம். சப்பாத்திக்கு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். இது கூட பச்சை மிளகாய் ஒரு ரெண்டு சின்னதாக வெட்டி அதில் சேர்த்துக்கலாம். நல்ல பொடியாக, எந்த அளவுக்கு பொடியாக உங்களால் வெட்ட முடியுமோ அந்த அளவுக்கு வெட்டிக்கோங்க. அடுத்து கொஞ்சம் மல்லித்தலை, ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, தேவையான உப்பு, இதை கலந்துருவோம். ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய், அடுத்து நம்ம கையில் இந்த மாதிரி ஒரு கையளவுக்கு பெரிய வெங்காயத்தை பொடியாக வெட்டியிருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த மாதிரி கலந்துருவோம். கலந்ததுக்கப்புறமா தண்ணி ஊற்றி பிசைஞ்சுக்கலாம். எப்பயுமே நம்ம சப்பாத்தி மாவு எப்படி பிசைவோம், எந்த பக்குவத்தில் பிசைவோமோ அதே பக்குவமாக பிசைஞ்சு எடுத்துக்கலாம். சப்பாத்திக்கு மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ சப்பாத்திக்கு வந்து மாவு பிசைஞ்சு எடுத்து வச்சுட்டோம். அது நம்ம பொடி மாஸ் பண்ணுறது வரைக்கும் ஊறிட்டு இருக்கட்டும். அதுக்கப்புறமா எடுத்து நம்ம சப்பாத்தி போட்டுக்கலாம். இப்போ வந்து நம்ம பொடி மாஸ் பண்ணிக்கலாம். நான் பொடி மாஸ் பண்ணுறதுக்கு 5 முட்டை எடுத்திருக்கேன். உங்களுக்கு முட்டை எவ்வளோ தேவை அப்படிங்கிறத பார்த்துட்டு நீங்கள் எடுத்துக்கோங்க. நான் வந்து 5 முட்டை எடுத்திருக்கேன். அப்புறம் 3 பெரிய வெங்காயத்தை நான் சின்னதாக வெட்டி வச்சுருக்கேன். இப்போ நம்ம தாளித்து விட்றலாம். ஃபஸ்ட் ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயி வச்சுருக்கேன். இதில் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்சதுமே ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, ஒரு 2 பல் பூண்டு, 3 பெரிய வெங்காயத்தை பொடியை வெட்டி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கிடுவோம். பாருங்கள், வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கணும். ரொம்ப பொன்னிறமாக வதக்காமல் இந்த அளவுக்கு நல்லா வதக்கிட்டு இதில் நம்ம ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட், அதுவும் நல்லா பச்சைமானம் போகிற வரைக்கும் வதக்கிக்கணும். பச்சை பட்டாணி 1 கப், தக்காளி 2, 1 ஸ்பூன் மல்லித்தூள், மிளகாத்தூள் 1/2 ஸ்பூன், கால் ஸ்பூன் கரம் மசாலா, கொஞ்சம் மஞ்சள் தூள். இதை நல்லா வதக்கிடுவோம். இந்த தக்காளி பட்டாணி எல்லாம் நல்லா வதங்கி வரட்டும். நம்ம வந்து பச்சை பட்டாணி தானே போட்டிருக்கோம், அதனால் இந்த வதக்குறதுலேயே அது வந்து நல்லா வெந்துடும். அதனால் இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். பட்டாணியும் தக்காளியும் வதங்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு, இந்த தக்காளி மசிஞ்சு வரட்டும், அதுக்குள்ளே பட்டாணியுமே நல்லா வெந்துடும். இப்போ இதை நல்லா வேகட்டும். பாருங்கள், தக்காளி அப்புறம் பட்டாணியெல்லாம் நல்லா வதக்கி நல்லா வெந்துருச்சு. இதுவே ஒரு 3-4 நிமிஷத்துக்கிட்ட நம்ம வதக்கியாச்சு. அந்த பச்சை பட்டாணி வேகிறதும் கரெக்டாக வெந்திருக்கும். இப்போ இதில் நம்ம முட்டை சேர்த்துக்கலாம். 5 முட்டை நான் எடுத்திருக்கேன். இதை சேர்த்துருவோம். முட்டை சேர்த்துருக்கோம் இல்லையா, அதனால் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு இதை கலந்துருவோம். நல்லா கைவிடாமல் இந்த மாதிரி கிளறினா அந்த முட்டை வந்து கட்டி கட்டியாக சேராமல் நல்லா உதிரி உதிரியாக வரும். ஆனால் இந்த மாதிரி கைவிடாமல் கிளறிக்கோங்க, அந்த ஈரப்பதம் வத்துற வரைக்கும். பாருங்கன்னா பொடி பொடியாக வந்துடுச்சு. பாருங்கள் நல்லா அந்த ஈரப்பதம் வத்திடுச்சு. ரொம்ப நேரமும் போட்டு கிளறிட்டே இருக்கக்கூடாது. அப்போ அந்த சாஃப்டாக இருக்கும் பார்த்திங்க, முட்டை வந்து சாஃப்டாக இருக்காது. ரொம்ப நேரம் போட்டு வதக்கினோம்னா முட்டை வந்து ரொம்ப ஹார்டாயிரும். அதனால் ரொம்ப நேரம் வதக்க தேவையில்லை. இதில் மல்லித்தலை தூவிடலாம். மல்லித்தலை தூவிட்டு கிளறி விட்டுறலாம். அவ்வளோதான், அருமையான முட்டைப்பொடி மாஸ் ரெடி ஆயிடுச்சு. இது சப்பாத்திக்கு மட்டும் இல்லை, சாதத்துக்கு சைடிஸ் வச்சுக்கிட்டா கூட ரொம்ப நல்லாயிருக்கும். அவ்வளோதான், அருமையாக பொடி மாஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை இறக்கி வச்சிடலாம். இப்போ சூப்பரான ஒரு பொடி மாஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி நம்ம பண்ணுங்கள். பொடி மாஸ் அதிக நேரம் போட்டு வறுத்துட்டே இருந்தீங்கன்னா அந்த முட்டை வந்து ரொம்ப ஹார்டாயிரும். அதனால லைட்டாக வதக்கி எடுத்துக்கோங்க. அந்த ஈரப்பதம் வந்து லைட்டாக இருக்கிற மாதிரி நீங்கள் பொடி மாஸை இறக்கிக்கிட்டிங்கன்னா சாப்பிட்றதுக்கு சரி நல்லாயிருக்கும். அடுத்ததாக வந்து இப்போ சப்பாத்திக்கு மாவு பிசைஞ்சு வச்சுருந்தோம் இல்லையா, இப்போ நம்ம வந்து தேய்ச்சி எடுத்துக்கலாம்.
மாவு பாத்தீங்களா நம்ம பொடி மாஸ் பண்ற டைம்ல நல்லா ஊறிருச்சு இப்போ நம்ம சப்பாத்திக்கு தேய்ச்சுக்கலாம் இந்த மாதிரி மாவை மூடி வெச்சிட்டாதான் காஞ்சு போகாம இருக்கு ஒரு கவரோ இல்ல பாத்திரமோ போட்டு நல்லா மூடி வெச்சுக்கணும் இப்போ மாவு எப்பயும் போல தான் சப்பாத்தி நம்ம எப்பயும் எப்படி தேய்ப்போமோ அதே போல தான் நல்லா மாவை தூவிட்டு தேய்ச்சுக்கணும் இந்த மாதிரி வெங்காயம் போட்டு நம்ம சப்பாத்தி சாப்பிறப்போ வெறும் சப்பாத்தி கூட சாப்பிடலாம் ஏன்னா அந்த வெங்காயம் வந்து நம்ம சப்பாத்தி கல்ல போட்டு வேக வச்சு எடுத்து சாப்பிடுறப்போ சப்பாத்தி கூட அந்த வெங்காயம் கடிபடுறப்போ டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் அதனால நம்ம இதுக்கு சைடிஸ் கூட தேவையில்லை நம்ம அப்படியே கூட சாப்பிடலாம் நம்ம வெங்காயம்லாம் போட்டுருக்கோம் இல்லையா அதனால கொஞ்சம் தேய்க்கிறதுக்கு வந்து ஒற்ற மாதிரியே இருக்கும் அதனால பார்த்துட்டு தேய்ங்க ரொம்ப அழுத்தம் கொடுத்து தேய்ச்சிங்கன்னா பிஞ்சிட்டு வந்துடும் அதான் நான் மாவு வந்து சின்னதாக தான் எடுத்திருக்கேன்னா சப்பாத்தியும் சின்னதாக வந்திருக்கு இதே போல் எல்லா சப்பாத்தியும் நம்ம தேய்ச்சி எடுத்துக்கலாம் இப்போ சப்பாத்தி வந்து நம்ம தேய்ச்சி எடுத்தாச்சு இப்போ வந்து தோசைக்கல்லில் போட்டு எடுத்துடலாம் சப்பாத்திகள் பார்த்திங்கன்னா நல்லா சூடாயிருச்சு இப்போ சப்பாத்தி எடுத்து வச்சிடலாம் 10 செகண்டுக்கு ஒருக்க இந்த மாதிரி அடி அப்பப்போ திருப்பி போட்டு நம்ம வேக வச்சு எடுத்துக்கணும் ஒரே பக்கமாக நீங்கள் வேக வச்சிங்கன்னா அந்த சப்பாத்தி வந்து ஒரு மாதிரி மொறுமொறுப்பாக ஆயிரும் அதனால அப்பப்போ இப்படி மாற்றி போட்டு கரண்டியை வச்சு இந்த மாதிரி அழுத்தம் கொடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சப்பாத்தி வந்து சாஃப்டாக வரும் நிறைய பேர் சொல்கிறீங்க சப்பாத்தி வந்து நடுவில் வந்து மொறுமொறுப்பாக ஆயிருது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த மொறுமொறுப்பாக ஆகிறது காரணமே ஒரே பக்கம் வேக வச்சுட்டு திருப்பி இன்னொரு பக்கம் வேக வைப்பீங்க பார்த்தீங்களா அதனால தான் அப்படி வருது இந்த மாதிரி ஒரு 10 செகண்டுக்கு ஒருக்க நீங்கள் இந்த மாதிரி சப்பாத்தி திருப்பி போட்டு இந்த மாதிரி அழுத்தம் கொடுத்து எடுத்தீங்கனாலே சப்பாத்தி வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும் நீங்கள் எப்படி வேணால் மாவு பிசைஞ்சுக்கோங்க ஆனால் நீங்கள் இந்த மாதிரி போட்டு எடுக்கிறதுல சாஃப்ட் வந்து உங்களுக்கு நல்லா கிடைக்கும் இந்த சப்பாத்தி வந்து நல்லா உப்பலாலாம் வராது ஏன்னா நம்ம வெங்காயம் மல்லித்தலை இதெல்லாம் சேர்த்துருக்கோம் இல்லையா அதனால வெயிட்டாக இருக்கும் அதனால் வராது மேலே எலும்பியெல்லாம் வராது உங்களுக்கு இதுக்கு மேலே எண்ணெய் தடவணும் அப்படின்னா எண்ணெய் கூட தடவிக்கலாம் லைட்டாக எண்ணெய் தடவிக்கலாம் சிலருக்கு வந்து சப்பாத்தியில் எண்ணெயே இல்லாமல் சாப்பிட பிடிக்காது அதனால் லைட்டாக எண்ணெய் தடவிக்கோங்க லைட்டாக தடவிக்கிட்டோம்னா போதும் இந்த சப்பாத்தி போடுறதுனா அடிக்கடி வந்து நம்ம எதுவுமே போடாமல் சப்பாத்தி பண்ணுவோம் இல்லையா இந்த மாதிரி வெங்காயம் ஒரு பச்சை மிளகாய் அப்புறமா கொஞ்சம் கரம் மசாலாலாம் சேர்த்து செய்கிறப்போ டேஸ்ட் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அப்போ நம்ம டெய்லி வெறும் சப்பாத்தியே தான் செஞ்சிட்ருக்கோம் சைடிஸும் ஒரே மாதிரி தான் செஞ்சிட்ருக்கோம் அப்படிங்கிறப்போ எல்லாருக்குமே போர் அடிச்சு போயிடும் அதனால இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு சப்பாத்தி நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்களுக்கும் சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் நம்ம வீட்டில் இருக்கவங்க எல்லாருக்குமே நல்ல டேஸ்ட்டாக இருக்கே அப்படின்னு சொல்லி விரும்பியும் சாப்பிடுவாங்க இப்போ வந்து சப்பாத்தி வெந்துருச்சு எடுத்துக்கலாம் இப்போ சப்பாத்தி பார்த்திங்கன்னா ரெண்டு பக்கமும் வெந்துருச்சு எடுத்துக்கலாம் இதே போல் மிதி சப்பாத்தியும் போட்டு எடுத்துக்கலாம் இப்போ ரெண்டுமே நம்ம ரெடி பண்ணிட்டோம் அடுத்து பரிமாறிடலாம் பச்சை பட்டாணி போட்டு முட்டை பொடி மாஸ் வெங்காய சப்பாத்தி சப்பாத்தியை வந்து இந்த மாதிரி பிச்சு இந்த மாதிரி பொடி மாஸ் கூட தொட்டு இப்படி சாப்பிட்றப்போ ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி சாப்பிட்ணும் அப்படி சாப்பிட்டோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும் எப்பயுமே நம்ம கிரேவி இதே செஞ்சு சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி ஒரு பொடி மாஸ் செஞ்சுட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் சப்பாத்தியில் அது மாதிரி ரோல் பண்ணி கூட நீங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்குறதுனாலும் கொடுக்கலாம் நல்லாயிருக்கும் அப்புறம் கொஞ்சம் வெங்காயம் நிறைய பேருக்கு வந்து சப்பாத்தி கூட வெங்காயம் வச்சு சாப்பிட்றது வந்து ரொம்ப பிடிக்கும் அதனால கொஞ்சமாக வெங்காயம் அருமையான ஒரு டின்னர் ரெசிபி ரெடி பண்ணிட்டோம் ரொம்ப சிம்பிளான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் இல்லைனா டின்னர் உங்களுக்கு இதில் எது விருப்பமோ அப்படி பண்ணிக்கோங்க நம்ம அருமையாக செஞ்சு முடிச்சாச்சு இதே மெத்தடில் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு நம்ம செரின் வீட்டு சாப்பாடு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க